அனைவருக்கும் வணக்கம் நமது விவேகம் வித்யபவன் பள்ளியில் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஒரு சில பெற்றோர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ செயலிகளை பயன்படுத்துவதில் சற்று சந்தேகம் இருக்கலாம் அதற்கான வழிமுறையே இது நாம் பயன்படுத்தும் ஆப்புகள் இரண்டு உள்ளன முதலில் கூகுள் மீட்டரை பற்றி பார்ப்போம் கூகுள் மீட் கூகுள் மீட் Play Store இந்த ஸ்டோரை ஓப்பன் செய்து மேலே சர்ச் பட்டனில் கூகுள் மீட் என்று டைப் செய்தால் போதும் இதனை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்துள்ளதால் இது எனக்கு அப்டேட் என்று காட்டுகிறது நீங்கள் இதை இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும் ஒரு முறை நீங்கள் இன்ஸ்டால் செய்தவுடன் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்த அந்த செயலியை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் இதில் மீட்டிங் கோட் கிளிக் செய்து ஆசிரியர்கள் உங்களுக்கு அனுப்பியுள்ள மீட்டிங் கோடை இதில் பதிவு செய்த வேண்டும் நீங்கள் பதிவு செய்தவுடன் ஆசிரியர்களுடன் உங்களுக்கு இணைப்பு வந்துவிடும் மறுபடியும் சொல்கிறேன் கூகுள் மீட்டை ஓப்பன் செய்யுங்கள் அதில் மீட்டிங் கோட் ஓப்பன் செய்து ஆசிரியர் அனுப்பும் மீட்டிங் கோடினை இதில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பின்னர் ஜாயின்ட் மீட்டிங் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் செய்தீர்களானால் உங்களுக்கு மீட்டிங்கில் இணைக்கப்படுவீர்கள் இப்பொழுது நாம் கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாட்டினை பார்ப்போம் கூகுள் கிளாஸ் ரூமில் இவ்வாறு இருக்கும் இதனை நீங்கள் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷனில் கூகுள் Google Classroom என்று டைப் செய்யவும் இவ்வாறான குறியீடு வரும் நான் ஏற்கனவே இதை பதிவிறக்கம் செய்த காரணத்தினால் எனக்கு வெறும் அப்டேட் கேட்கிறது நீங்கள் அதை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள் இதன் மூலம் குழந்தைகள் எண்ணற்ற பயன்பாட்டிலை செய்து கொள்ளலாம் அதற்கான சில புகைப்படங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது இது எங்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்க மிகவும் பயனுள்ளதாக அமையும் மேலும் பாதுகாப்பாகவும் இருக்கும் இதை எவ்வாறு குழந்தைகளுக்கு பாதுகாக்கும் வகையில் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை மேற்கொண்டு கூறுகிறேன் இப்பொழுது இதை ஓப்பன் செய்துவிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் இதை நீங்கள் ஓப்பன் செய்யுங்கள் இப்பொழுது ஏற்கனவே அனைத்து வகுப்புகளும் என்னுடன் பதிவு பட்டுள்ளன இதில் நான் ஆசிரியராக இருக்கும் காரணத்தினால் மாணவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆசிரியர் கோடு ஒன்றை அனுப்பி வைப்பார் அந்த கோடினை இங்கே மேலே ப்ளஸ் பட்டன் உள்ளது இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் செய்யுங்கள் ஜாயின் கிளாஸ் ஜாயின் கிளாஸ் உள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் ஸோ இந்த இடத்தில் உங்களுக்கு கிளாஸ் கோடு என்று கேட்கும் நான் தோராயமாக ஒன்று டைப் செய்கிறேன் செய்தவுடன் நீங்கள் ஜாயின் கேட்கும் ஜாயின் நீங்கள் கொடுத்தீர்களானால் உங்களுக்கு உடனடியாக கனெக்ட் ஆகிவிடும் இப்போ இந்த தவறானது என்பதால் உங்களால் பார்க்க முடியாது சரி எதற்காக நாம் இந்த கூகுள் கிளாஸை பயன்படுத்துகிறோம் என்றால் உதாரணத்துக்கு இன்று நான் ஆறாம் வகுப்பிற்கு நடைபெற்றுள்ள வகுப்பினை பார்ப்போம் ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அசைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த நியூ அசைன்மெண்ட் உள்ள எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வந்து இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க இது வரைக்கும் அவங்க ஹோம் ஒர்க்கை சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நாங்கள் பார்க்க முடியும் மேலும் அவங்களுக்கு நாங்கள் அட்டனன்ஸும் கொடுக்க முடியும் மார்க்கும் கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போது குமாரி செந்தில் என்ற இந்த குழந்தைக்கு இங்கே நாங்கள் வந்து மார்க்கும் கொடுக்க முடியும் ஸோ இந்த மார்க் வந்து குழந்தைகள் போகும் இப்போ இந்த குழந்தையை எப்படி எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டும் அவங்க எப்படி செய்யலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எவ்வாறு செய்ய வேண்டுமெனில் நீங்கள் ஒன்ஸ் இந்த அசைன்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே இது டீச்சர்ன்றனால உங்களுக்கு ஓப்பன் வேறு மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட்டுடைய கன்டென்ட் வேறு மாதிரி ஓப்பன் ஆகும் அது எப்படின்னா கீழே வந்து அட்டாச் அப்படின்றது உங்களுக்கு கேட்கும் அதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டுங்க அதில் நீங்கள் எதாவது கைப்பட எழுதியிருந்தாலும் அந்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அவ்வாறு நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் ஸ்டூடெண்ட் ஒர்க் என்னன்றது நாங்கள் டீச்சர் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு அதுக்கான மதிப்பெண்கள் அப்புறம் அதற்கான கமெண்ட்டையும் நாங்கள் பதிவு செய்ய முடியும் மேலும் இதனை நாங்கள் மெயில் மூலமாகவும் உங்களுக்கு அனுப்ப முடியும் ஸோ இங்கே ஆங்கிலம் அண்டு மெட்டீரியல்ஸ் கூட அனுப்பியிருக்காங்க டீச்சர் சப்போஸ் மெட்டீரியல் அனுப்புகிறாங்கன்னா மெட்டீரியல்னு வரும் அசைன்மெண்ட்னா அவங்களுக்கு ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க அது கூட சேர்த்து உங்களுக்கு வீடியோவும் வரும் அண்டு இது கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி லைக் ஆர் லாட் குழந்தைகளுக்கு நாங்கள் மேலும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கும் தட் இஸ் எம்சிக்யூ கொஷின் சொல்லுவாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதை கூட நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தர முடியும் அண்டு குழந்தைகளுக்கு டூ மார்க்ஸ் கொஸ்டின் நாங்கள் இதிலேயே கேட்க முடியுன்ற காரணத்தில் இது எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மேலும் குழந்தைகளுடைய வருகை பதிவீடு அதாவது லட்சை இப்போ எல்கேஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் குழந்தைகள் வருகை வருகை பதிவெடையும் பதிவு செய்து கொள்ளலாம் நாங்கள் நேராக பீப்புளில் போவோம் அங்கே எங்களால் வந்து ஸ்டூடெண்ட்டை எத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க வரலன்றது ஐ கேன் செக் இட் அவுட் ஸோ இந்த சில காரணத்தினால்தான் நாங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்துகிறோம் இது உள்ளே நம்ம குழந்தைகள் வர மூலமாக என்ன பயன்பாடு அப்படின்ற பட்சத்தை நம்பர் ஒன் குழந்தைங்களை நாங்கள் ஈஸியாக ட்ராக் டவுன் பண்ண முடியும் அவங்க எப்போ சப்மிட் பண்ணுறாங்க டைம் மொத கொண்டு இங்கே வந்துடும் பிகாஸ் இப்போ நாங்கள் இங்கே ஒரு ஒர்க்கே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒர்க்கு நாங்கள் ஒரு டைம் செட் பண்ணியிருக்கோம் இந்த டைமுக்குள்ளே அவங்க முடிக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியும் சப்போஸ் அப்படி முடிக்கலன்ற பட்சத்தில் அது லேட் அப்படின்ற ஆப்ஷனில் காட்டிடும் ஸோ இது வந்து எங்களுக்கு குழந்தைகளை நாம் நேரில் இல்லைனாலும் அவங்களுக்கும் எங்களுக்கும் உண்டான ஒரு உறவு வந்து சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் அவர்களை சரி வர கண்காணிப்பது என்பது இதில் மிகவும் வசதியாக இருக்கும் அடுத்ததாக இப்போது குழந்தைகளுக்கு இதை நாம் எவ்வாறு வந்து சேஃப்டி மெஷர்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து மற்ற அடல்ட் கண்டென்ட் வராமல் எப்படி பார்த்துக்கறன்றது இதிலே சொல்லியிருக்கிறோம் ஸோ அது எப்படின்னா நீங்கள் சேம் வே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் ப்ளே ஸ்டோரில் ஹோம் பேஜ் வந்துடுங்க சர்ச்சில் வந்து பின்னாடி ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா அதில் இங்கே மேலே இந்த மூணு கோடு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸுன்னு வரும் அந்த செட்டிங்ஸ் உள்ளே போய்கிட்டு இங்கே கீழே யூசர் கண்ட்ரோல் அப்படி இருக்கும் இந்த யூசர் கண்ட்ரோலில் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குங்க இதை நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டதுனால நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் அந்த டைம் பதிவு பண்ணுறது தான் ஸோ இப்போ நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்ற பட்சத்தில் அது ஆனில் வச்சுருக்கிறேன் இங்கே மேலே இந்த பட்டன் ஆன் ஆஃப்னு காட்டும் இப்போ நான் ஆஃப் பண்ண போனேன்னா என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ நான் பாஸ்வேர்ட் போடணும் ஸோ அகைன் ஆன் பண்ணுறன்ற பட்சத்தில் ஆப் டு கிவ் மை பாஸ்வேர்ட் ஸோ ஆன் பண்ணிடுறேன் அகைன் ஐ எம் கிவிங் மை பாஸ்வேர்ட் தென் இப்போ எந்த விஷயத்தில் நான் கட்டுப்படுத்தலாம் இப்போ குழந்தைங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்க ஏதோ வீடியோஸ் வருது அப்படின்னா அந்த வீடியோ எந்த கேட்டகரியில் இருக்கணும் கட்டாயமாக யூ கேட்டகரியில் இருக்கணும் ஓகே இது என்னால் பண்ண முடியும் ஸோ யூடியூப்பில் கூட அவங்களால வேறு எந்த ஒரு அடல்ட் சைட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வன்முறையான வீடியோக்கள் எதுவுமே அவங்க கண்ணுக்கு வராது இதை நீங்கள் சேவ்னு கொடுத்துடணும் ஸோ நெக்ஸ்ட் திங் மியூசிக் மியூசிக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் சேம்வே அப்புறம் ஆப்ஸ் எந்த மாதிரியான ஆப்களை பயன்படுத்தலாம் இப்போ சில வன்முறை கொண்ட கேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இதே வழியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் வந்து ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போது லெட்ஸ் ரேட்டட் ஃபார் டுவெல் டுவெல் வரைக்கும் நான் க்ளிக் பண்ணுறேன் அப்போ டுவெல் வரைக்கும் இருக்க ஏஜ் ஆன ஆப் மட்டும்தான் டுவெல் ப்ளஸ் அந்த அந்த குழந்தைகளுக்கான கேட்டகரி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் டுவெல் டு சிக்ஸ்டீன் வரைக்கும் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் பதினாறு வயசுக்கு மேலே இருக்க ஆப் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் ஆவ் இட் ஒர்க்ஸ் ஸோ இதன் மூலமாக நம்ம குழந்தைகளுடைய இப்போ நாம் இருக்க போகிறதில்ல சம்டைம்ஸ் ஃபோன் கொடுத்துட்டு போகிறதுனால அவங்க ஆன்லைனில் வேறு மாதிரியான சிக்கலில் மாட்டிப்பாங்கன்ற பதட்டம் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ இந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் அதை கட்டுப்படுத்தலாம் ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஃப்ரம் மை எண் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எந்த நேரமும் ப்ரின்ஸிபல் நம்பருக்கு கூப்பிடலாம் தேங்க்யூ ஸோ மச்